ஆதன் தமிழ் நேகல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மூவில என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா ஹாப்ஸ் அண்ட் ஷா அண்ட் இன்ஃபுய்ஸ்ல வர இந்த ரெண்டு கேரக்டருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் அது மட்டும் இல்லாம எப்படி வந்து டாம் டாமஞ்சேரி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அதே தான் இவங்களோட கேரக்டர் இருக்கும் சோ இவங்களோட ரெண்டு கேரக்டருமே பர்டிகுலராக எடுத்து ஒரு படம் பண்ணிருக்காங்க அந்த படத்தை பார்த்துட்டு தான் இப்போ நான் வந்திருக்கேன் படம் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு நம்ம ராக்கும் ஜோசனும் சேர்த்து எல்லாரும் சும்மா டமா டுமானு அடித்து விரட்டுறாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழ் படங்களை வந்து சிஸ்டர் சென்டிமெண்ட் படங்கள்லாம் அதிகமாக பார்த்துருப்பீங்க ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு சிஸ்டர் சென்டிமெண்ட் படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிதான் அந்த படம் இருந்துச்சு முழுக்க முழுக்க ஒரு சிஸ்டர் சென்டிமெண்ட்டை வச்சு தான் படம் நம்ம ஜோசன் சதம் வந்து எப்படின்னா பார்த்திங்கன்னா அவரோட கேட்டரை பற்றியே தெரியும் அவர் பெரிய ஆள் அவர் எவ்வளோ பெரிய ஸ்மக்லர் எல்லாமே தெரியும் நம்ம ராக்கு அவரை பற்றியும் தெரியும் அவர் ஒரு போலீஸு ஒரு நல்ல ஒரு கட்டுமஸ்தான ஆள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஒரு மிஷன் வருது என்ன மிஷின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையே அழிக்கிற ஒரு சூப்பர் வைரஸ் அந்த வைரஸ் வந்து லீக் ஆச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சிடும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த வைரஸை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிஷினை கொடுக்குறாங்க பட் இவங்க ரெண்டு பேரும் தான் டாமந்தியாச்சு எப்படி ஒன்னு சேர்ந்து போராடுவாங்க ஒன்று சேர்ந்து போட மாட்டாங்கல்ல கூட சேர்ந்து நான் போராட மாட்டேன் என் கூட சேர்ந்து நீ போட மாட்டேன் ரெண்டு பேருக்கும் சரியான சண்டை வருது ஒரு கடத்துக்கு மேலே தான் நம்ம ஜோசன் சார் நமக்கு தெரிய வருது அந்த வைரஸை வச்சிருக்கதா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாக் சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வில்லன் அவர் வந்து எப்படின்னா பாதி மனுஷன் பாதி மிஷின் அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் அவர் எப்படின்னா ராக் வந்து எவ்வளோதான் பெரிய பலசாலியாக இருந்தாலும் பெரிய மசில்ஸ்லாம் வச்சுருந்தாலும் அவரை ஒன்றுமே ராக்கால் பண்ண முடியல ஏன்னா அவர் வந்து ஒரு மிசில்ஸ்னால ராக்கு வந்து எந்த டேரக்ஷனில் அட்டாக் பண்ண வந்தாலும் அவரை ஈஸியாக முன்னாடியே கண்டுபிடிச்சி அவரை ஈஸியாக அடிச்சிருவார் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு வில்லனை வந்து இவங்க ரெண்டு வேளால ஒன்றுமே பண்ண முடியல அந்த பிளாக் சூப்பர்மேன் என்ன பண்ணுறாரு அப்படி இப்படின்னு ஒரு வழியாக அந்த நம்ம ஜோசன் அந்த தங்கச்சியையும் கடத்திட்டு போய்டாரு ஸோ அவர்கிட்ட இருந்து இவங்க எப்படி வந்து இவங்களை மீட்டுறாங்க அந்த சூப்பர் வைரஸை அழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா படத்தோட கிளைமேக்ஸ் இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னாலே ஒரு சூப்பரான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸான பாட்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மேலே ஹெலிகாப்டர் பறக்கும் காரெல்லாம் கீழே வச்சு அந்த ஹெலிகாப்டர் கீழே இழுப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துல ஒரு மரண மாசான ஒரு சீன் வருதுங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மேலே பறந்துகிட்டு இருக்கும் எல்லா காரையும் கனெக்ட் பண்ணி அந்த ஹெலிகாப்டர் கீழே இழுக்க பாப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கம்பி அந்து போயிடும் நம்ம ராக் வந்து அப்படியே ஒத்த கையில அந்த சங்கியை புடிச்சி அந்த ஹெலிகாப்டர் ஒத்த கையில இழுப்பா இருப்பாங்க அந்த சீன் வந்து வேற லெவல் இருக்குது இருக்கு அதே மாதிரி படத்துல இன்னொரு முக்கியமான ஹைலைட்டான சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவாக ஃபாஸ்ட் இன்ஃபீரியஸ்னால ஒரு கார் ரேசின் வரும்ல அதே மாதிரி இந்த சீன் ஒன்று வருங்க நம்ம பிளாக் சூப்பர்மேன் என்ன பண்ணுவார் பைக்லேயே இவங்களை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தொந்தகிட்டே வருவார் எந்த மாதிரி டேரக்ஷனில் போனாலும் சும்மா பூந்து 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 வந்து அவங்களை பிடிக்க பார்ப்பார் ஆனால் ஒரு கட்டத்துக்கு கட்டத்தைக்குள்ளே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம ஜோசன் சதம் வந்து அவரோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவர்கிட்ட தப்பிச்சுருவார் அந்த கார் சீன் வந்து இந்த படத்தில் ரொம்பவே ஹைலைட்டான சீனாக இருக்குங்க ஃபாஸ்ட் இன்ஃபியர்ஸில் வர நம்ம ராக் ராக் வந்து எப்படிப்பட்டவன் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஆனால் இவரோட ஃபேமிலி இவரோட ஃபேமிலியை தான் காட்டுவாங்க இவரோட ஃபேமிலி அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காட்டு வாசி மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப கொடூரமாக தான் இருப்பாங்க ரொம்பவே ஹைலைட்டான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள்யூ சூப்பர் ஸ்டார் ரோமர்தின் வந்து இந்த படத்தில் வர்றாரு அவரோட என்ட்ரி வரும்போதுனால எல்லாரும் விசில் சத்தம் பறக்குது பட் என்ன ஒன்று அவருக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன டயலாக் கூட கிடையாது சும்மா ஓரத்தில் அட்மாஸ்பியர் தான் நிற்கிறார தவிர அவருக்கு எந்த ஒரு பெரிய சீன் கிடையாது அது ரொம்பவே ஆடியன்ஸுக்கு ஒரு வருத்தமான விஷயமாகவே அமைஞ்சிருச்சு படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எங்கேயும் சுத்தமாக போர் அடிக்கவே இல்லை அப்படியே எல்லாருமே சீட்டோட நூலில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் அவங்களோட ஸ்ட்ரென் சீக்கொன்ஸ் எல்லாமே பகாவாக இருந்துச்சு படத்தோட படத்தோட ப்ளஸ்ஸு தான் படத்தோட மைனஸும் சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் அதாவது இங்கிலீஷில் வந்து அவங்க வேறு ஏதாவது ஏதோ பேசியிருக்காங்க அது நல்லாவே தெரியுது ப தமிழில் பார்க்கும்போது அதை சும்மா சும்மா கலாய்கிறது ராக்கோட மண்டையை வச்சு அதிகமாக ஜோசன் சதம் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கார் ஜோசன் சதமோட வாயை வச்சு இவர் அதிகமாக காமெடி பண்ணிகிட்டே இருக்காரு தமிழ் டப்பிங் தான் இந்த படத்தோட ஒரு சின்ன மைனஸ் சொல்லலாம் முக்காவாசி நீங்கள் என்ன பண்ணுறீங்க தமிழில் பார்க்காம இந்த படத்தை இங்கிலீஷில் பாத்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாருமே இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பார்க்கலாம் நல்லா ஒரு பக்காவான என்டர்டெயின்மெண்ட்டான படம் வேற ஒரு நல்ல ஒரு மூவிட நான் சந்திக்கிறேன் உங்களிலருந்து விடைபெறுவது உங்கள் அஜித் பை டேக்கர்